വണക്കം പരപര മീഡിയക്കാർ നാൻ നിരോഷൻ இந்திய விமானப்படைக்காக வாங்கப்பட்ட ரஃபால் விமானங்களின் இரண்டாவது தொகுதி விமானங்கள் கடந்த புதன்கிழமை இந்தியா சென்றடைந்தன அதனால் இந்திய விமானப்படையின் பலம் அதிகரித்துள்ளது என்பதை சீனா நன்கு உணர்ந்துள்ளது அதனால் லடாக் எல்லைப் பகுதியில் சீனாவின் பக்கத்தில் சீன விமானப்படையும் ஹோட்டன் விமான தளத்தில் சில மாற்றங்களை செய்ய தொடங்கியுள்ளது மேலதிக ஜே டுவெண்டி விமானங்களும் அதிக எண்ணிக்கையில் உளவு விமானங்களும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் ஹோட்டன் விமான தளத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளன என்பது சேட்டலைட் புகைப்படங்களில் இருந்து தெரிய வருகிறது கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஹோட்டன் விமானத்தளத்தில் சீன விமானப்படையின் ஜே டுவெண்டி விமானங்கள் தென்பட்டன என்று அப்போது நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம் அந்த விமானங்களை வைத்து சீன விமானப்படி பெரிதாக எதையும் செய்யவில்லை ஹாட்டன் விமான தளத்திலிருந்து இந்தியாவின் லடாக் எல்லை வரை சீன விமானப்படையின் மற்ற விமானங்களும் தினமும் பறந்து திரும்பின ஆனால் ஹாட்டன் விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜே டுவெண்டி விமானங்கள் இந்திய எல்லை வரை பறக்கவில்லை சீனா தமது ஜே டுவெண்டி விமானத்தை ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் விமானம் என்று கூறுகிறது ஆனால் அது சீனாவுக்கு வெளியே யாராலும் உறுதி செய்யப்படவில்லை அப்படியான நிலையில் பல வகை ரேடர்கள் இயக்கப்படும் இந்திய எல்லைக்கு தமது ஜே டுவெண்டி ரக விமானங்களை அனுப்ப சீன விமானப்படை ிருக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் சீன விமானப்படையின் ஜே டுவெண்ட்டி விமானங்கள் ஹோட்டன் விமான பெரிதாக எதையும் செய்யவில்லை அது செப்டம்பர் மாத நிலைமை அக்டோபர் மாதத்தில் இரண்டு இரண்டாக அந்த விமானங்கள் ஹாட்டன் விமானத்தளத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றன சென்ற விமானங்கள் மீண்டும் ஹாட்டன் விமானத்தளத்திற்கு திரும்பவில்லை இப்படியாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மொத்தம் ஆறு ஜே டுவெண்டி விமானங்களும் அங்கிருந்து அகன்றுவிட்டன சுமார் மூன்று வாரங்களின் பின் இப்போது சீன விமானப்படை மீண்டும் தமது ஜே டுவெண்டி விமானங்களை ஹாட்டன் விமான தளத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது இதற்கு காரணம் இந்தியா சென்றடைந்துள்ள மேலதிக ரஃபால் விமானங்களாக இருக்கலாம் லடாக்கு வடக்கே சீனாவின் சிங்சியாங் மாகாணத்தில் ஹோட்டன் விமானத்தளம் அமைந்துள்ளது லடாக் எல்லைவரை இந்திய விமானப்படை தமது அதி தொழில்நுட்ப ரஃபால் விமானங்களை பறக்க விடுவதால் இந்திய எல்லைவரை பறக்கக்கூடிய சிஞ்சியாங் மாகாணத்தில் ஹோட்டன் விமானத்தளத்திற்கு தமது விமானப்படையின் அதிநவீன விமானங்களை சீனா அனுப்பி வைத்திருக்கலாம் சீனா செய்திருப்பது வகையான பலம் காட்டல் என்றே எடுத்துக் கொள்ளலாம் காரணம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே விமானங்கள் தொடர்பான மோதலொன்றுக்கு தற்சமயம் வாய்ப்பே இல்லை தரையிலோ கடலிலோ மட்டுப்படுத்தப்பட்ட உரசல் ஏதாவது இருக்கலாமே தவிர அங்கும் முழுமையான மோதலுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் லடாக்கில் குளிர்காலம் தொடங்கிவிட்டதால் தரை மோதலின் சாத்தியமும் குறைந்து போய் ஏதாவது நடந்தால் அது கடலில் தான் நடக்கும் என்ற நிலை உள்ளது அப்படியான நேரத்தில் சீன விமானப்படை தமது ஜே விமானங்களை எல்லிக்கு அருகே அனுப்பி வைப்பதில் அவர்களுக்கு எந்த பயன்பாடும் கிடையாது இடையே விமானங்கள் தொடர்பான மோதல் ஒன்று ஏற்படுகிறது என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் மலைப்பகுதி வான் நடவடிக்கைகளுக்கு ஜே டுவெண்டி விமானங்களை பயன்படுத்துவதை விட வேறு விமானங்களை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் முக்கியமாக அடுக்கு குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்துவதுதான் லடாக் பகுதியில் அதிக பலன்களை தரும் சீனாவிடம் அப்படியான சியான் எக்ஸிக்ஸ் விமானங்கள் உள்ளன அதுவும் சுமார் நூற்றி நாற்பது விமானங்கள் உள்ளன மலைப்பாங்கான தரைப்பகுதியில் பகுதியில் எதிரே ஐம்பதினாயிரம் துருப்புக்கள் உள்ள இடத்தை குறிவைப்பதென்றால் ஜே டுவெண்டி விமானங்களால் பெரிதாக வித்தை ஒன்றும் காட்ட முடியாது ஆனால் சியான் எக்ஸிக்ஸ் விமானங்களால் அடுக்கு குண்டு வீச்சுக்களை செய்ய முடியும் இதனால் சீன விமானப்படை தமது ஜே டுவெண்டி விமானங்களை எல்லைக்கருகே அனுப்பி வைப்பது பயம் காட்டகல படம் காட்ட என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை